மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவர்கள் ஈரோடு திருச்செங்கோடு சேலம் நாமக்கல் சங்ககிரி. அதைவிட மிகவும் அன்பான வேண்டுகோள் ஈரோடு தலைவர் அவர்களுக்கு. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு கர்நாடகாவிலிருந்து தமிழக லாரிகள் லோடு ஏற்றி சென்றபொழுது அங்கு 2 டன் 3 டன் குறைவாக இருக்கிறது என்று எழுதிவிட்டார்கள். அந்த ஈரோடு தலைவர் மிகவும் சிரமம் எடுத்துக்கொண்டு திருச்செங்கோடு வேலு போன்றவர்கள் எல்லாம், வேலு மற்றும் சங்கரி செல்வராஜ் எல்லாம் சென்று அதை செட்டில் செய்தார்கள். இந்த எஸ்கேஎம் ஃபீட்ஸில் மிகவும் தவறான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 26/6 லோடு செய்த லாரியை திப்டூரில் இருக்கும் நிட்டூர் அந்த இடத்தில் வந்ததும் ஒரு சில மூட்டைகள் நனைந்து விட்டன. அதை இறக்கிவிட்டு 160,000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் ஒரு சிங்கிள் லாரி உரிமையாளர். இன்னும் கடன் அந்த வண்டி மீது இருந்து கொண்டே இருக்கிறது. இருப்பினும் அவரை இவ்வளவு நெருக்கடி கொடுத்த பிறகு அந்த வண்டியை டயரெல்லாம் கழற்றி அவர்கள் உடனுக்குள் போட்டு வெளியே போடா நாயை என்று திட்டி அனுப்பிவிட்டார்கள். எனவே நமக்கு கடந்த 4 நாளைக்கு முன்பு சங்ககிரி செக்ரட்டரி அவர்கள் தொடர்பு கொண்டு, நடேசன் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியவுடன் நாம் மிகவும் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு, ஏனென்றால் அவர் எம்எல்ஏ தம்பியுடைய ஃபேக்டரின்னு நினைக்கிறேன், கடுமையான போராட்டத்தில் எஸ்பி டிஜி வரை சென்று அந்த வண்டியை விடுவித்தற்கு 4 நாள் ஆகிவிட்டது. தொடர்ந்து நம்முடைய சிம்டாவில் இருக்கும் நண்பர்கள், தாவணியில் இருக்கின்ற சைஃபுல்லா போன்றவர்கள் எல்லாம் சென்று அதை, அந்த வண்டியை இன்று காலை 11 மணிக்கு வெளியே எடுத்து விட்டோம், வெளியே கொண்டு வந்தோம். அந்த டிரைவர் பட்ட இன்னல்கள் 1-2 அல்ல. கடுமையான போராடி அந்த வண்டியை வெளியே எடுவதற்கு நாங்கள் மிகவும் சிரமப்பட்டோம். எனவே இதுமான அக்கிரமமான செயலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை எஸ்கேஎம் ஃபீடுக்கு ஈரோடுக்கு தெரிவித்து கூட அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. டிரைவர் என்றால் நாயை போன்றவர்கள் என்று, டிரைவர் ஒரு நாய் என்று திட்டி அனுப்பியிருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் நாங்கள் கர்நாடகத்திலே போலீஸ் அதிகாரிகளுக்கு சொல்லி அந்த வண்டியை வெளியே எடுத்து விட்டோம். ஆனால் எஸ்கேஎம் ஃபீல்டுக்கு இன்சூரன்ஸ் செய்து அனுப்ப வேண்டியது அவர்களுடைய கடமை. இந்த நேரத்திலே உடனடியாக 1 மாதத்திற்குண்டான ஹால்ட்டிங் தொகை 60,000 ரூபாய் அந்த லாரி உரிமையாளருக்கு எஸ்கேஎம் ஃபீடார் கொடுக்க வேண்டும். அது கொடுக்கும் வரையில் கர்நாடகத்திலிருந்து திங்கட்கிழமை முதல் எஸ்கேஎம் ஃபீடுக்கு எந்த லோடும் ஏற்றுவதில்லை என்ற முடிவை நாங்கள் செய்திருக்கிறோம். தயவுசெய்து அதே போல் திங்கள் முதல் எஸ்கேஎம் ஃபீடுக்கு ஒரு வண்டி கூட லோடுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை இது செய்தால்தான் அனைவரும் சரியான வழிக்கு வருவார்கள். லோடு ஏற்றிய பிறகு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டியது எஸ்கேஎம் ஃபீடினார் கடமை. எனவே பலமுறை அவர்களுக்கு சொல்லியும் இந்த வேலை அவர்கள் செய்யவில்லை. எனவே மிகுந்த சிரமம், அந்த சிரமத்தை நான் வெளியே சொல்ல முடியாது. பலமுறை சென்று மிகவும் அவதூறாக பேசி இது போல செய்தார்கள். ஒரு எம்எல்ஏ வண்டி என்று, எம்எல்ஏவுடைய ஃபேக்டரி என்று சொன்னார்கள், திப்டூர் எம்எல்ஏவுடைய தம்பி ஃபேக்டரி என்று. எனவே மிகவும் கடுமையான போராட்டத்திற்கு பின்பு அந்த வண்டியை விடுவித்து அனுப்புகிறோம். தாங்கள் தயவுசெய்து அன்பு கூர்ந்து இந்த 6 டிஸ்ட்ரிக்டில் இருப்பவர்கள் உடனடியாக வண்டியை அவர்களுக்கு அனுப்பக்கூடாது என்ற முடிவை எடுக்குமாறு தாய்மையுடன் மாநில தலைவர் அவர்களையும் செக்ரட்டரி அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். 60,000 ரூபாய் செலுத்தும் வரை இந்த எஸ்கேஎம் ஃபீல்டுக்கு யாரும் வண்டி அனுப்பக்கூடாது என்ற முடிவை சிம்டா எடுத்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெனரல் செக்ரட்டரி சிம்டா ஜி.ஆர். சண்முகம்.